வணக்கம். சிவபெருமானுக்கு உகந்தது பிரதோஷம். ஆம், எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடிய பிரதோஷ தினத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழலாம். சிவபெருமான் அபிஷேக பிரியர். அவ்வகையில் பிரதோஷ நாளான இன்று சிவபெருமானுக்கு உகந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தால் கேட்காத வரமும் கிடைக்கும். சரி, எந்த பொருளால் அபிஷேகம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என பார்க்கலாம். சிவபெருமான் மிகவும் உவகை கொள்வது வலம்புரி சங்கினால் செய்யப்பெறும் அபிஷேகமே. ஆகவே எந்த அபிஷேக திரவியங்களாக இருப்பினும் வலம்புரி சங்கினை கொண்டு செய்யும் அபிஷேகத்தால் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைப்பதுடன் தீவினைகள் நீங்கி நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். இளநீரால் அபிஷேகம் செய்தால் இன்பமான வாழ்வும், விபூதியினால் அபிஷேகம் செய்தால் இன்ப வாழ்க்கையும் மோட்சமும், எலுமிச்ச பழச்சாற்றினால் அபிஷேகம் செய்தால் எதிரிகள் அச்சம் நீங்கி பகைமைகளும் விலகும். அத்துடன் சுத்தமான பசுவின் கறந்த பாலினை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்க நோய்கள் நீங்கி தீர்க்காயுசு கிடைக்கும். அத்துடன் சிவபெருமானை தயிர் கொண்டு அபிஷேகம் செய்தால் மேலான சம்பத்தும், பசுனை கொண்டு அபிஷேகம் செய்தால் சொர்க்க வாழ்வும் கிடைக்கும். அதுவே பல வகையான பழங்கள் சேர்த்து செய்த பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்தால் வாழ்வில் வீரத்துடன் எதையும் சாதிக்கும் மனோபலமும் சகல காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும். அவ்வகையில் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை முத்துக்கள், பேரிச்ச பழங்கள் என பல வகையான பழங்களினால் அபிஷேகம் செய்வது சிறப்பு. இதன் மூலம் சிவனின் முழு ஆசியும் கிடைக்கும். ஆகவே நாம் சிவாலயங்களுக்கு செல்லும் போது கண்ணார அபிஷேகத்தை பார்த்தோம். ஆலயத்திற்கு செல்ல வாய்ப்பில்லாதவர்கள் தங்களால் இயன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்தும் பிறந்த பிறவியின் பயனை அடையலாம். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சார்வரி வருடம், பங்குனி மாதம் 27 நாள், ஆங்கிலம் 9 ஏப்ரல் 2021, வெள்ளிக்கிழமை, கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறை. இன்று துவாதசி திதி, அதிகாலை 5:15 வரை, பின் திரையோதசி திதி. இன்று சதயம் நட்சத்திரம், காலை 6:51 வரை, பின் பூரட்டாதி நட்சத்திரம். இன்று மரண யோகம், காலை 6:05 வரை, பின் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 6:06. இன்று ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம், காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, சூலம் பரிகாரம் வெள்ளம். இன்றைய சிறப்பு. இன்று பிரதோஷம். இன்றைய வெள்ளிக்கிழமையில் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், சுக்கர பகவான், லக்ஷ்மி நாராயணர் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் 2-3 முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வாக்கு வன்மையால் எதையும் சாதிப்பீர்கள். பழைய நினைவுகளில் மூழ்குவீர்கள். பழைய எண்ணங்கள், பல யோசனைகள் அவ்வப்போது இன்று உங்கள் மனதில் தோன்றும். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் ஒரு வேலையை பலமுறை செய்வதற்கான வாய்ப்பும் வரலாம். கவனக்குறைவு இதற்கு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே கவனத்துடனும் நிதானத்துடனும் இன்றைய நாளை துவங்குங்கள். விண்ணப்பித்த கடனுதவி கிடைக்கும். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள் இன்று பண பற்றாக்குறையை சமாளிக்க சிக்கனமாக செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். நான்காவதாக கடகராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்பு இன்று நன்கு யோசித்து செயல்படுவது நல்லது. அவர்களுக்கு உதவ சென்று அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள் இன்று வேலையிடத்தில் நல்ல சலுகைகள் காத்திருக்கிறது. இன்று வேலையிடத்தில் உங்களின் வேலை பலு அதிகரித்தாலும் சக ஊழியர்களின் உதவியை நாடினால் உங்களுக்கு அவர்கள் உதவ முன்வருவார்கள். அதே போல வியாபார ஸ்தலங்களிலும் உங்களுக்கு ஆதரவுகள் இன்று கிடைக்கும். வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள் இன்று வெற்றி பெறுவீர்கள். நீண்ட நாளாக நீங்கள் நினைத்த, குறிவைத்த விஷயங்களில் இன்று வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள். இன்றைய நாளில் உங்கள் கை ஓங்கியே இருக்க போகிறது.
ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், இன்று பக்தி அதிகரிக்கும், திருமால் வழிபாடு நலம் சேர்க்கும். ஒரு சிலர் கோவிலுக்கு சென்று வர வாய்ப்பு இன்று இருக்கிறது. இறைவனை சரணாகதி அடைந்து தொடங்கும் இன்றைய காரியங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். தாயின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள், வேலை இடங்களில் உங்களுடன் அருகில் அமர்ந்து வேலை செய்பவர்கள் மற்றும் உங்கள் வீட்டின் அருகாமையில் உள்ளவர்களுடன் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். தொழில் வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும். ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள், இன்று குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். குழந்தைகளின் நடவடிக்கைகளில் கவனம் தேவை. குழந்தைகளுக்காக உங்களின் நேரத்தை ஒதுக்கி அவர்களின் தேவைகளை அறிந்து கொண்டு செயல்படுங்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு சற்று அதிகரிக்கும். பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள், இன்று மிகுந்த கவனமுடன் செயல்படுவீர்கள். சுருக்கமாக சொன்னால், இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். உங்கள் முயற்சிக்கு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள், இன்று மகிழ்ச்சியாக இருப்பதனால் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு ஏதேனும் பரிசு கொடுப்பீர்கள். மாலையில் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும். பன்னிரண்டாவதாக மீன ராசிக்காரர்கள், இன்று மகிழ்ச்சியான ஒரு நாளே. உங்கள் மனம் மகிழும்படியான ஒரு சில சம்பவங்கள் இன்று நடைபெறுவதனால் இன்றைய நாளில் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். சரி வியூவர்ஸ், நாம் யார் என்று நிரூபிக்க எத்தனை அடையாள அட்டைகள் இருந்தாலும் ஒரு நபரை மனிதன் என்று நிரூபிக்க ஒழுக்கம் உண்மை நேர்மைதான் உள்ளது. தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். கிழமை குருவிற்கு உகந்த கிழமையாக இருப்பதால் அந்நாளில் தட்சிணாமூர்த்தியை வழிபட நிறைய செல்வங்களை அவர் அள்ளித்தருவார் என்பது ஐதீகம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு தட்சிணாமூர்த்தி படத்திற்கு மஞ்சள் மலரால் அலங்காரம் செய்த குரு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் உச்சரிக்க சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். மேலும் புதிய விஷயங்களை நோக்கி பயணிப்பவர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால்